தெரியல, இவர் நல்லா பார்த்து சொல்லுங்க. இவர்தான் மெயின் ஏழுகிரி ஃபேமிலியோட போனால் எப்படி இருக்கும், ஃப்ரெண்ட்ஸோட போனால் எப்படி இருக்கும், அதுதான் இப்போ இன்றைக்கோட வீடியோ. என்ன டிஃபரன் கடந்த 25 வருஷமா வழிகாட்டி இவர் தான், எல்லா இடத்தையும் பக்காவா சுத்தி காட்டுவாரு. கூகுள் மேப்பே தேவையில்லாம பாத்துங்களேன். நீங்க ரீசெண்டா ஏலகிரி ட்ரிப் என்னுடைய சேனல்ல பாத்திருப்பீங்க, பட் ஆனா இந்த வீடியோ டோட்டலா டிஃபரெண்டா இருக்க போகுது. என்னன்னா ஏலகிரி ஹில்ஸ் இன்ஸ்டா 360 X4 கேமரால எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, சூப்பரா இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட பட்டாபுராம்ல இருக்க எங்களோட ஃப்ரெண்டோட வீட்டு பக்கத்துல முடிச்சிடலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணி அங்க ஒரு ஸ்டாப்ப போட்டாச்சு. இந்த டிஃபன் கடை சின்ன கடையா இருந்தாலும் உண்மையாவே டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருந்தது. எல்லாருமே நல்ல திருப்தியா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். டேஸ்டும் அல்டிமேட்னு சொல்லுவேன். நம்ம வீட்டுல செஞ்சு சாப்பிட்ட மாதிரி இருந்தது, உண்மையாவே ஒர்த்து தான். அடுத்தது ஸ்நாக்ஸும் ஸ்வீட்ஸும் வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு ஆப்போசிட்ல இருக்க ஜோத்பூர் ஸ்வீட் கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்க ஸ்நாக்ஸ் எல்லாமே நார்த் இந்தியன் ஸ்டைல்லையும் ஸ்வீட்ஸும் அதே போல வாங்க போலாம். நீங்க சென்னை டு ஏலகிரி டிராவல் பண்ணீங்கன்னா ஒரு டைம் ஆம்பூர்ல ஸ்டார் பிரியாணியில் சாப்பிட்டு நீங்க ரிட்டர்ன் வரும்போதோ இல்ல போகும்போதோ இந்த வாணியம்பாடியில இருக்கிற அகமது ஹோட்டல்ல ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையா டேஸ்ட் அவ்வளவு பக்காவா சூப்பரா இருக்கும். வாங்க போவோம். அதே போல இந்த ஹோட்டல் எப்படி நான்வெஜ்க்கு ஃபேமஸோ அதே மாதிரி இவங்களோட டீ அடிச்சிக்கவே முடியாது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம இந்த வாணியம்பாடி அகமது டீயை சாப்பிடுங்க. ஏன்னா அந்த டீ டேஸ்ட் அப்படியே நாக்கில் நிற்கும். இந்த டீயை சாப்பிட்டுட்டீங்கன்னா வேற எந்த கடையிலையும் டீ உங்களுக்கு சாப்பிட பிடிக்காது. அவ்வளோ சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வந்து. இந்த அகமது ஹோட்டலில் உங்களுக்கு கிரில்லு பாபிக்யூ தந்தூரி ஐட்டம்ஸ் எல்லாமே லஞ்சுக்கும் டின்னருக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எல்லாமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஹோட்டலில் கீழே நான் ஏசியும் மேலே ஏசி ரூமும் இருக்குது. நாங்கள் அப்படியே ஏசி ரூமுக்கு போயிட்டு ரிலாக்ஸாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சீட்டிங்கை போட்டாச்சு. எக்கச்சக்கமான ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருந்தோம், எல்லாமே ஒன்றுன்னா வர ஆரம்பிச்சது. நாங்களும் ஃபுல்லாக எல்லாத்தையும் வேட்டையாடி முடிச்சுட்டு அப்படியே நெக்ஸ்ட் அந்த சூப்பரான டீயை டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டோம். வந்த எல்லாருமே சூப்பரான டீயை டேஸ்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் இந்த பக்கம் வாணியம்பாடி பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அகமது ஹோட்டலில் ட்ரை பண்ணுங்கள். மிஸ் பண்ணாமல் இந்த டீயை டேஸ்ட் பண்ணுங்கள். இப்போது ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏலகிரி ஹில்ஸ் கரெக்டாக ஒரு 24-25 கிலோமீட்டர்ஸில் ரீச் பண்ணிவிடுவோம். அழகான இந்த ஏலகிரி ஹில்ஸை இன்னும் அழகாக காட்டுறதுக்காக இன்ஸ்டா 360 X4 கேமராவை யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். சூப்பராக வந்திருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளோட அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரதுக்கு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஏலகிரி ஹில்ஸோடைய முக்கியமான விஷயம் நிறைய சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க.
ஏலகிரி ஹில்ஸை 1964 தான் நிறைய பேர் போய் பார்க்கக்கூடிய இடமா மாற்றிருக்காங்க. அதாவது அதுக்கு முன்னாடி, அதாவது சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி 1947 ஜமீன்தாருங்க தான் இந்த ஏலகிரி ஹில்ஸை ஆண்டுட்டு இருந்திருக்காங்க. சுதந்திரம் வாங்கின கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இந்த ஏலகிரி ஹில்ஸை மெட்ராஸ் ஸ்டேட், அதாவது லேட்டரா தமிழ்நாடு ஸ்டேட்னு சொல்லி மாற்றப்பட்டிருக்க இந்த தமிழ்நாடுக்குள்ள இந்த ஏலகிரி ஹில்ஸை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா உருவாக்கியிருக்காங்க. இந்த ஏலகிரி ஹில்ஸ் தோராயமா 4630 அடி உயரம் கொண்டதாகவும் 14 கொண்டை ஊசி வளையம் கொண்ட மலையாகவும் இந்த ஏலகிரி ஹில்ஸ் இருக்கு. இந்த ஏலகிரி ஹில்ஸ்க்கு நீங்க பிளான் பண்றீங்கன்னா கரெக்டான சீசன் எப்போன்னு கேட்டீங்கன்னா நவம்பர்ல இருந்து பிப்ரவரி தான். ஜூன்ல இருந்து செப்டம்பர் மந்த் கூட வரலாம், அப்போ கூட கிளைமேட் நல்லா இருக்கும். ஆனா பீக் கிளைமேட் நல்ல சின்ன என்ஜாய் பண்ணணும்னா நவம்பர் டு பிப்ரவரி மந்த் தான். இந்த ஏலகிரி ஹில்ஸ் போல நீங்க எந்த ஹில்ஸ்ல போனாலும் அங்கங்க நீங்க குரங்குகளை பார்க்கலாம். குரங்குகளை பார்த்தவொடனே நம்ம என்ன பண்றோம்னா உடனே நம்ம கிட்ட இருக்கிறத ஃபீட் பண்ணிடுறோம். ஆனா வனத்துறை என்ன சொல்றாங்கன்னா தயவு செய்து அதை பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கான ரீசனும் ஒன்று இருக்கு. அதோட நேச்சரே பார்த்தீங்கன்னா வனத்துக்குள்ள போய், அதாவது காட்டுக்குள்ள போய் அங்க இருக்க பழங்களை சாப்பிட்டு விதைகளை அங்க போய் போட்டு மறுபடியும் அங்க செடி முளைக்கணும். அதுதான் இயற்கை நியதி, அப்படிதான் வளரணும் மிருகங்க எல்லாமே. ஆனா அதை நம்ம என்ன பண்றோம்னா நம்ம சாப்பிட்ற லேஸ் சிப்ஸ் குர்குரே அதெல்லாமே போட்டு அதோட பழக்க வழக்கத்தை நம்மளை போல மாத்துறோம். பட் ஆனால் தப்பு அது. இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான். லாஸ்ட் டைம் ஏலகிரிக்கு வந்துருந்தோம். அந்த டைம் நம்ம யூஸ் பண்ணது என்னன்னா OnePlus 9R மொபைலும் கூடவே கிம்பலும் யூஸ் பண்ணி ஷூட் பண்ணோம். ஆனால் இந்த டைம் Insta360X4 லேட்டஸ்டா வாங்கின கேமரால இருந்து ஷூட் பண்ணியிருக்கோம். வியூ ரொம்ப சூப்பரா இருக்கு, நீங்களே பாருங்களேன். இந்த Insta360X4 கேமராவை என்னோட பர்த்டே கிஃப்டா என்னோட ஒய்ஃப் தான் கிஃப்ட் பண்ணா, யார்கிட்ட சொல்லாதீங்க. ஏலகிரியில லாஸ்ட் டைம் நம்ம கவர் பண்ணது போட்டிங்கு ப்ளஸ் ஃபண்டியூரா பேர்ட்ஸ் பார்க்கு அப்புறம் நேச்சுரல் பார்க்கு, இதெல்லாம் தான் நம்ம லாஸ்ட் டைம் கவர் பண்ணோம். ஆனால் இந்த டைம் அந்த இடம்லாம் போக போகிறது இல்லை, அதை தவிர்த்து மற்ற இடம்லாம் கவர் பண்ண போகிறோம். முழுசாக ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, நாங்கள் ஸ்டே பண்ண இடமும் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. என்னோடய ஃப்ரெண்டு தான் ஒருத்தர் ஏலகிரியில் இருக்கார், அவர் தான் ரெஃபர் பண்ணி அந்த ரூமை புக் பண்ணி கொடுத்தாரு. வியூ எல்லாமே அட்டகாசமாக இருக்குன்னு, அங்கே தான் நோக்கி போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். லாஸ்ட் டைம் ஏலகிரி வந்தப்போ நாங்கள் ஏப்ரல் மந்த் வந்துருந்தோம், அப்போ ஆனால் ரொம்ப ஹாட்டாக இருந்தது. இப்போது ஆகஸ்ட் மந்த் எண்டில் வந்திருக்கோம். இப்போ கிளைமேட் நல்ல சேஞ்ச் ஆகிருக்கு, சில்னஸ் நல்லா உணர முடியுது. மேலே போக போக இன்னும் ஈவினிங் மேலே ஆச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நினைக்கிறேன் கிளைமேட். வாங்க போகலாம். ரொம்ப நேரமாக அந்த ரெட் காரை ஃபாலோ பண்ணிட்டு போகிற மாதிரியே இருந்தது, கொஞ்சம் ஓவர் டேக் பண்ணி போகலான்னு நினச்சிட்டோம். ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது, அதனால தான் ஓவர் டேக் பண்ணோம். நீங்கள் அதை ட்ரை பண்ணாதீங்க. இந்த Insta360 கேமரா நம்ம 360 வியூரையும் எடுத்துக்கலாம், வீடியோ ஷார்ட்ஸ் எடுத்துக்கலாம், ஃபுல் வீடியோ கவர் பண்ணலாம். கிளாரிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னும் அந்த Insta360யோட ஆப்பில் எடிட் பண்ணால் இன்னும் பக்காவாக இருக்கும் நினைக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம Insta360 கேமரா யூஸ் பண்ணி எடுக்கிறோம், அதனால் நிறைய குறைவுகள் இருக்கும், மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு லெவலில் போகும்போது அடுத்தடுத்தது நம்ம இந்த குறைகள் எல்லாமே சரிப்படுத்திக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஸ்டே பண்ண போகிற ரூமோட லொக்கேஷனுக்கு போக போகிறோம். அதாவது மேலே ஹில்ஸ் கிட்ட டான் பாஸ்கோ காலேஜ் ப்ளஸ் ஸ்கூல் இருக்கு, அதை தாண்டி ரைட் சைடு உள்ள கொஞ்சம் தூரம் போன உடனே நல்ல பீக்கில் அந்த ரூம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அங்கே தான் போயிட்டு இருக்கோம். வாங்க. ஹில்ஸ் மேலே ரீச் பண்ணிட்டோம். இந்த லெஃப்டில் தான் டான் பாஸ்கோ காலேஜ் ப்ளஸ் ஸ்கூல் இருக்குது, இந்த ரைட் சைடில் தான் நம்ம போக போகிற ரூமு. இங்கேருந்து லெஃப்டில் போனீங்கன்னா நிலாவூர் போயிடலாம். நம்ம எடுத்துருக்க ரூமு இந்த ரைட் சைடில் இருக்குது. நாங்கள் கூகுள் மேப் ஹெல்ப்போட அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டோம். பட் ஆனால் ஒரு 200 meters முன்னாடியே அந்த லொக்கேஷன் முடிஞ்சிருச்சு. தயவுசெய்து கூகுள் மேப்பை ஃபுல்லாக 100% நம்பாதீங்க. நாங்கள் பர்சனலாக கால் பண்ணி அந்த ஸ்பாட்டுக்கு டைரெக்டாக போய் ரீச் பண்ணிட்டோம். அவங்களோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேல போடுறேன், டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணி பாருங்க. போற வழி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த கிராமத்து மக்கள் இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த கோயில் எல்லாம் திருவிழாக்காகவே டிஃப்ரெண்டாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது, சூப்பராக. வாங்க இப்போ ரூம்க்கு ரீச் பண்ண போறோம். இந்த டாப்ல எண்ட்ல தான் அதை பார்க்குறீங்க பாருங்க, அதுதான் நம்ம ஸ்டே பண்ண போகிற ரூமு. வாங்க போகிறோம். ரூமுக்கு வந்து 4500 சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் மொத்தம் 6 பேர், 6 பேருக்கும் ஒரே ரூம் அலோகேட் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் ஸ்விம்மிங் பூல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்கும்னு தெரில, நேரில் போய் பார்க்கலாம். ஃபுட் வேணும்னா அடிஷ்னலாக பே பண்ணால் அவங்களே சமைச்சு கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னு தெரியல, வாங்க போகிறோம் ரூமுக்கு.
இங்கிருந்து பார்க்கவே லொக்கேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற இடம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில், அங்கேருந்து வியூ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உள்ளே போய் காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஃபுல் வியூ பார்ப்போம், வாங்க. ஸ்விம்மிங் பூல் எங்கன்னு தேடணும், அதோ லெஃப்ட் சைடில் சின்னதாக இருக்குது பாருங்க, அதுதான் ஸ்விம்மிங் பூல் நினைக்கிறேன். ஸ்விம்மிங் பூல் ஆக்சுவலாக வேஸ்ட், ரொம்ப சின்னது. ஸ்விம்மிங் பூல் இல்லையா அப்படின்னு கேட்டக்கூடாதுன்றதுக்காக வச்சுருக்காங்க நினைக்கிறேன். ஓகே தான், சரி வாங்க ரூமுக்கு மேலே போவோம். கீழே ஒரு ரவுண்ட் அடித்தாச்சு, இப்போ மேலே ஸ்டெப்ஸ் வழியாக போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எப்படி இருக்குன்றது பார்ப்போம், ரூம் எப்படி இருக்குன்றது பார்ப்போம். ரூம் எல்லாமே நல்லாயிருக்கும், நாங்கள் ஃபுல்லாக கிளாஸஸ் வச்சு வியூ நல்லாயிருக்கும் நாங்கள், வாங்க போய் பார்ப்போம். நாங்கள் வந்த டைம் லக்கியான டைம் நினைக்கிறேன், கிளைமேட் ரொம்ப சூப்பராக சில்லுன்னு இருந்தது, அப்படி க்ரீனிஷாக இருக்குது அந்த இடமே பாருங்களேன், சூப்பராக இருக்குது வியூ. உண்மையாலுமே கீழே இருந்தால் கூட என்ஜாய் பண்ணிருக்க முடியாது, மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது வியூ. சரி இப்போ வாங்க ரூம்குள்ளே போய் ரூம்லேருந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம், ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொடுத்த 4,500 ருபீஸ்க்கு இது ஒர்த்தான்றதும் உண்மையான ரிவ்யூ சொல்கிறேன், வாங்க போவோம். ரூமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிளாஸ் விண்டோஸ் தான் வச்சுருக்காங்க. நம்ம ஸ்க்ரீனை திறந்து பார்த்த உடனே செம்ம வியூவாக இருக்குது, உண்மையாகவே ஒர்த்து தான். 4,500 ருபீஸ் 6 மெம்பர்ஸ்க்கு, அதாவது 750 ஒரு ஆவரேஜாக பர் ரேட்டுக்கு, ஒர்த்து தான். நல்ல ரொம்ப நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்பாட்டுக்கு வெளியே வந்திருக்கோம். அதாவது நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்று சொன்னேன் இல்லையா, ஃபேமிலியோட போனால் எப்படி இருக்கும், ஃப்ரெண்ட்ஸோட போனால் எப்படி இருக்கும். ஃபேமிலியை வந்தால் இந்த ஸ்பாட்டுக்கெலாம் சீக்கிரம் வந்து பார்த்துட்டு போயிடலாம், ஃப்ரெண்ட்ஸை வந்தால் நம்ம எல்லாம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். உள்ளே போக முடியாதானா, இதே பார்க்கில் தான் உள்ளே போய் போட்டிங்லாம் போனோம். ஆனால் நம்ம இப்போ போட்டிங் போக போகிறதுல மூடி வச்சுருக்க கதவை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு போவோம். இந்த Insta360 X4 கேமரா லோ லைட்டிங்லேயும் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க, பட் ஆனால் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. எந்த கேமரா வந்தாலும் லைட்டிங் போட்டால் தான் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நைட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சு, மறுநாள் காலையில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஷார்ட் எடுக்கணும்னு சொல்லி இந்த ஷார்ட் எடுத்தேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோவை. வழக்கம் போல் அன்றைக்கி சண்டேன்றதால் நானும் என்னோடய ஃப்ரெண்டும் சர்ச் போயிட்டு வந்துட்டோம், மற்றவங்க எல்லாமே ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு எல்லாமே ஸ்பாட்டை பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம். ஏலகிரின்னு சொன்னாலே நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா ஏலகிரியில் வந்தீங்கன்னா முதல்ல தேன் ஹனி வாங்கலாம், செக் பண்ணி வாங்குங்க. அடுத்தது ஃப்ரூட்ஸு, ஃப்ரூட்ஸ் வாங்கணுன்னா இங்கே இருக்க மார்க்கெட்டில் வாங்குறத விட நிலாவூர்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போனீங்கன்னா அங்கே டைரெக்டாக ஒரு ஒரு சின்ன சின்ன விவசாயிகளும் அவங்களே வந்து விற்பாங்க. அங்கே போய் நீங்கள் டைரெக்டாக வாங்கினீங்கன்னா ப்ரைஸும் கம்மியாக இருக்கும், ப்ராடக்ட்டும் அந்த பழத்தோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அந்த நிலாவூர்கிட்ட தான் போயிட்டுருக்கோம். நிலாவூர் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா நிலாவூர் போகிற வழியிலே இப்போ வந்துட்டு நிலாவூர் ரீச் பண்ணிட்டோம். ஏலகிரி மெயின் ஜங்ஷன்லேருந்து, அதாவது ஹில்ஸ் அந்த டான்பாஸ்கோலேருந்து இங்கே வரத்துக்கு அப்ராக்சிமேட்டாக 20 மினிட்ஸ் ஆகும். இங்கே இருக்கவங்ககிட்ட நீங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரேட் பேசி அழகாக நல்ல ஃப்ரூட்ஸாக பார்த்து வாங்கலாம். நம்ம இப்போது நிலாவூரில் இருக்கிற வியூ பாயிண்ட்டுக்கு போக போகிறோம். ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த நிலாவூர் வியூ பாயிண்ட்டு, வாங்க போகலாம். கூகுள் மேப்லேயும் அந்த லொக்கேஷன் வருது, அதாவது நிலாவூர் கிளிஃப் பாயிண்ட்னு போட்டிங்கன்னா லொக்கேஷன் பக்காவாக காட்டுது. நம்மளுடைய சேனல்லையும் யூடியூபோட ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம் அந்த வீடியோவை, அதோட லிங்கும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். போகிற வழி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது, அப்படியே நம்ம அந்த கிராமத்துலேயே வாழ்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ண உடனே ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஒரு இடத்த பார்த்தோம். நீங்களே பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன குடிசை, பக்கத்தில் ஒரு மரம், ஒரு வயல்வெளி. நம்ம சின்ன வயசுலலாம் ட்ராயிங் வரைய சொன்னால் இது தான் ஒரு சாம்பிளாக வரைவோம், அது அப்படியே இருக்குது பாருங்களேன். இந்த ஏலகிரி ஹில்ஸில் நாங்கள் ஒரு விஷயத்தை பார்த்தோம், அதாவது இந்த கிராம மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த ஊரை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒருத்தர் தலைமையில். நீங்களே பாருங்களேன், நாங்கள் நிறைய இடத்துல பார்த்தோம், அங்கங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிலாவூருடைய கோயிலுடைய குளம். இங்கே தான் முன்னாடி போட்டிங் அலோவ் பண்ணிட்டுருந்தாங்க, இப்போ அலோவ் பண்ணுறதுல இது பக்கத்துலேயே ஒரு கோயிலும் இருக்குது. இந்த இடமே பார்க்க ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இதே ரூட் வந்திருந்தோம் நிலாவூர், ஆனால் இந்த ரோடெல்லாம் அப்போ ரொம்ப குண்டும் குடியுமாக மோசமாக இருந்தது. இப்போ ரோடு நல்லா க்ளீனாக சூப்பராக போட்டிருக்காங்க. இது ரைட் சைடில் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் நிலாவூரில் இருக்க கோயில், ரொம்ப ஃபேமஸான கோயில். நிறைய டைம் இங்கே திருவிழா நடக்கும், இப்போ லேட்டஸ்ட்டாக திருவிழா முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் அந்த நிலாவூர் வியூ பாயிண்ட்டை ரீச் பண்ணிவிடுவோம், கிளிஃப் பாயிண்ட்டை. போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் க்ரீனிஷாக அழகாக பச்சை கலர் போர்வையை போத்துன மாதிரி இருக்குல்ல,
இந்த நிலாவூர் வியூ பாயிண்ட் அதாவது கிளிஃப் பாயிண்ட்டுக்கு வரதுக்கு பிளான் பண்ணீங்கன்னா இதே நிலாவூரில் இருக்கிற ஃபண்டியூரா பார்க்கை மிஸ் பண்ணாதீங்க. என்னோட சேனல்லையே அந்த ஃபண்டியூரா பார்க்கோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன், லிங்க்கும் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். அந்த இடமும் சூப்பராக இருக்கும். ஃபண்டியூரா பார்க்கும் இந்த நிலாவூர் வியூ பாயிண்ட்டும் ஜஸ்ட் 15 minutes ட்ராவல் டைம் தான் டிஃப்ரென்ஸு. அதனால் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இது ரெண்டுமே ஒரே டைம் பார்க்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த நிலாவூர் கிளிஃப் பாயிண்ட் அதாவது வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த இடம் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவாக இருந்திருக்கு. கூகுளில் நீங்களே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் ஃபைன்லாம் கட்டியிருக்காங்க இந்த இடத்துக்கு வந்து. ஆனால் இப்போது ரீசெண்டாக ஓப்பன் பண்ண கவர்மெண்ட் இதை டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றி என்ட்ரன்ஸ் ஃபீஸும் ஒன்று சார்ஜ் பண்ணி இந்த இடத்தையே சூப்பரான வியூ பாயிண்ட்டாக மாற்றிருக்காங்க. இன்னும் ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நம்ம ரீச் பண்ண போகிறோம். இந்த இடம் தான் ரொம்ப பீக்காக இருக்குது அந்த ஹில்ஸ். இந்த ரோட்டில் நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டோம்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோம். ஆனால் ஸ்ட்ரெயிட்டாகவும் வழி இருக்க மாதிரி இருக்குது, பட் ஸ்ட்ரெயிட்டாக போகக்கூடாது. ரைட் சைடில் ஒரு வழி தெரியுது பாருங்கள், அதோ தெரியுது இல்லையா. இந்த ரைட் சைடில் தான் போனோம். வெஹிக்கிள் பார்க் பண்ணுறதுக்கு அங்கே இடம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, வாங்க போய் பார்க்கலாம். ஏலகிரி ஹில்ஸை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவே கிட்டத்தட்ட ஒரு 6-7 தடவை வந்திருக்கோம். இத்தனை வருஷத்தில் இந்த வியூ பாயிண்ட்டு பார்த்ததே கிடையாது, யாரும் அதை பற்றி சொன்னதும் கிடையாது. ரீசன்ட் டேஸை தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்த. அதனால் இந்த இடமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எங்களுக்கு முன்னாடி நிறைய கார்லாம் அங்கே ஸ்டாப்பிங் போட்டிருக்காங்க, வாங்க நம்மளும் போய் பார்ப்போம். நிறைய பைக் ரைடர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து அங்கே ரெண்டு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. கொஞ்சம் இந்த பார்க்கிங் மட்டும் கொஞ்சம் அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அந்த வழியே சுத்தமாக சரியில்லை. கார் ஏறி வர இடம் ரொம்ப பீக்காக இருக்குது. நீங்கள் ரைட் திரும்பின உடனே இந்த பார்க்கிங் இடம் வந்துடுது, பட் அந்த பார்க்கிங் இடம் ரொம்ப குண்டும் குழியுமாக இருக்குது. மழைலாம் வந்து தண்ணி நினச்சுன்னா ரொம்ப கஷ்டம் வெஹிக்கிள் போகிறது. இந்த இடம் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. சூப்பராக ரெண்டு கடை வச்சுருக்காங்க ரெண்டு பக்கமும், இளநீரும் சூப்பு நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நாங்கள் இங்கே என்ன வாங்க போகிறோம்னா முடவாட்டுக்கால் சூப்பு. அதாவது நான் என்னுடைய பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க குற்றாலமில், இந்த முடவாட்டுக்கால் சூப்பு அவ்வளோ நல்லது. நீங்கள் குடிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே மட்டன் சூப் மாதிரியே இருக்கும். ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான ஃபுட்டுங்க, எங்கே பார்த்தாலும் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. அதை அங்கே ஒரு க்யூட்டாக அழகாக ஒரு ஆட்டுக்குட்டி உட்காந்துருக்கு, அதை கேட்டோம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது தனியாக இருக்காது, இப்போ தான் பிறந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 2-3 days தான் ஆயிருக்கு. அழகாக இருக்குது பாருங்களேன், குட்டியாக க்யூட்டாக சூப்பராக இருக்குது. சரி வாங்க அப்படியே மேலே போவோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஹில்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது, ஹைட் கம்மியாக இருக்குது, அதனால் ரொம்ப ஹைட்டாக இருக்க ஹில்ஸாக இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் நடந்து வரோம், எங்களால் இந்த சின்ன ஹில்ஸில் ஏற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் 3 பேர் மட்டும் ஏறிட்டுருக்கோம். இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 10 minutes வாக்கில் அந்த என்ட்ரன்ஸை நம்ம ரீச் பண்ணிடலாம். இந்த இடமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே திரும்பி பார்த்தாலும் அந்த வியூ பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நாங்கள் வந்த டைமில் கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்தது, வெயில் ஜாஸ்தி இல்லை, அதுதான் மெயின். வாக் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஏறி போயிட்டே இருக்கும். இங்கே மேலே இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அந்த என்ட்ரன்ஸ் வந்துடும். அந்த என்ட்ரன்ஸில் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. டிக்கெட் கவுண்டரில் பர் ஹெட் 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்களா. அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு மேலே 3 வியூ பாயிண்ட் இருக்குது. 3 வியூ பாயிண்ட்லேருந்தும் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதை தேடி தான் போயிட்டுருக்கோம். வாங்க ஜஸ்ட் இன்னொரு 2-3 minutes ரீச் பண்ணிவிடுவோம். போகிற வழியிலேயே ஒரு தாத்தா ஒருத்தர் பலாப்பழம் வித்துட்டு இருந்தார். அப்படியே ஸ்மெல்லு அப்படியே என்ன வாவான்னு எடுக்குது. சரி போகும்போது வேண்டாம், ரிட்டர்ன் வரும்போது வாங்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். இதெல்லாம் ஆக்சுவலாக நேச்சுரலாக இங்கேயே வளருது, இங்கே கண்டிப்பாக டேஸ்ட் பண்ண வேண்டிய பழம். இதெல்லாம் ரிட்டர்ன் வரும்போது வாங்க போகிறேன். நீங்கள் ஏலகிரி வந்தீங்கன்னா இந்த பலாப்பழம் கண்டிப்பாக வாங்குங்க, டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அப்பா ஒரு வழியாக என்ட்ரன்ஸை ரீச் பண்ணிட்டோம். என்ட்ரன்ஸே ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க, வாங்க கிட்ட போய் பார்ப்போம். இந்த என்ட்ரன்ஸே ஒரு ரொம்ப பீக்காக இருக்குது. அப்படியே சுற்றி பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க வியூவு, சூப்பராக இருக்குது உண்மையாகவே. நீங்கள் டீமாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக யாரையும் கீழே மிஸ் பண்ணுறாதீங்க, எல்லாரையும் மேலே கூட்டிகிட்டு வாங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் இந்த வியூவை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், உண்மையாகவே ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. வாங்க உள்ளே போய் டிக்கெட்டை வாங்கிட்டு மேலே அந்த வியூ பாயிண்ட்டை போய் பார்ப்போம். இங்கே கவர்மெண்ட்டோட போர்டு போட்டிருக்காங்க என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ, என்னென்ன இருக்குது உள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இன்னும் கொஞ்சம் செக்யூரிட்டிஸ்லாம் அங்கங்கே போட்டால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் ஃபேமிலியெல்லாம் வந்தால். டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் வாங்க போகிறோம். 3 டிக்கெட் வாங்கியாச்சு, 3 பேருக்கு 150 rupees ஆச்சு, இப்போ 250 rupees. வாங்க அப்படி நடந்து போவோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி 3 வியூ பாயிண்ட் இருக்காங்க இங்கே. 3 வியூ பாயிண்ட்டுமே மேலே ஏறி பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. என்டையர் திருப்புத்தூர் பக்கத்தில் இருக்க இடம்லாம் அவ்வளோ அழகாக தெரியும்னு சொல்லியிருக்காங்க. இதோ இப்போவே தெரியுது ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டு, அங்கே தான் ஃபஸ்ட்டு மேலே போய் வியூ பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். டிக்கெட் கவுண்டர்லேருந்து இங்கே வரதுக்கு ஒரு 10 minutes ஆகுது. ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட் பக்கத்தில் வந்துட்டோம், மேலே ஏறி அந்த அழகை ரசிக்க போகிறோம். வாங்க போயிட்டே பேசுவோம். நீங்கள் ஏலகிரி 1-day trip பிளான் பண்ணிங்கன்னா ஏர்லி மார்னிங் சீக்கிரம் சென்னையிலேருந்து கிளம்புறதானே கிளம்பிட்டு இங்கே ஒரு 10:00, 11:00 ரீச் பண்ணுற மாதிரி வந்தீங்கன்னா ஏலகிரி ஹில்ஸ்க்கு ஃபஸ்ட்டு டே நீங்கள் பக்கத்தில் இருக்க லேக்கு, போட்டிங்கு, பார்க் எல்லாமே
பார்த்து முடிச்சிருங்க. செகண்ட் டே நீங்கள் மார்னிங் நீங்கள் இந்த நிலாவூர் சைடு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபண்டியூரா பார்க் அதுவே உங்களுக்கு எப்படியும் ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆகிடும். அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த நிலாவூர் வியூ பாயிண்ட் வரலாம். இந்த ரெண்டு ஸ்பாட்டுமே ரொம்ப ஒர்த்து, அதாவது ஃபண்டியூரா பிளஸ் இந்த நிலாவூர் வியூ பாயிண்ட்டு மஸ்ட் விசிட் பிளேஸ்னு சொல்லுவேன். வாங்க அப்படியே மேலே ஏறி போய் வியூவை பார்க்கலாம். எங்க இங்கிருந்து பார்க்கும் போதே அவ்வளோ அழகாக இருக்குங்க, பாருங்களேன், சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. என்டையர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி அது எல்லாமே தெரியுது நினைக்கிறேன், சான்ஸே இல்லைங்க. இந்த பிளேஸுக்கு கண்டிப்பாக ஒரு வாவ் கொடுத்துடணும், மஸ்ட் விசிட் பிளேஸ் தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட்லே ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. இப்போ நம்ம ரெண்டாவது வியூ டவரில் ஏற போகிறோம். வாங்க அப்படியே கீழே போயிட்டு செகண்ட் டவரில் ஏறி பார்ப்போம், அங்கேருந்து வியூ எவ்வளோ அழகாக இருக்குன்றத பார்க்கலாம். வாங்க செகண்ட் டவரில் ஏறத்துக்கு முன்னாடி அந்த கீழே இருக்க இடமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது, ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான பெஸ்ட் ஸ்பாட்டுன்னு சொல்லுவேன். வாங்க இப்போ இந்த செகண்ட் டவரில் ஏறி இதுலேருந்து இந்த வியூ எவ்வளோ அழகாக இருக்குன்றத பார்த்து ரசிக்கலாம், கூடே வாங்க. அட சான்ஸே இல்லைங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இங்கே வந்தீங்கன்னா ஒரே டவர் மட்டும் ஏறிட்டு விட்டுறாதீங்க, 3 டவரும் ஏறி பாருங்கள். இந்த செகண்ட் டவர் வியூவும் ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது, கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது, நீங்களே பாருங்களேன். ஓகே இப்போ நம்ம 3வது வியூ பாயிண்ட் போகிறோம். என்ன டிஃப்ரெண்ட்னா இந்த ரெண்டு டவருமே பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஷீட் போட்டு ரெடி பண்ண ஷெட்டு மாதிரி இருந்தது, ஆனால் இந்த 3வது வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மலையில் சின்னதாக ஒரு கல் மேலே அழகாக ஒரு சர்க்கிளில் அங்கே நின்று பார்க்குற மாதிரி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க, நீங்களே பாருங்களேன். அதை வாங்க இது மேலேயே ஏறி நின்று அந்த அழகை ரசிக்கலாம். இந்த வியூ பாயிண்ட்டுக்கும் கண்டிப்பாக ஒரு வாவ் தான், சூப்பராக இருக்குங்க. இந்த அழகை இன்னும் இந்த Insta360 X4 கேமரா சூப்பராக காட்டிகிட்டு இருக்கு. அதனால தான் 1 செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் நான் எல்லா வீடியோஸுமே டீட்டெயிலாக போட்டிருக்கேன், அதாவது ஹில்ஸ் ஏறும் போதுலேருந்து ரிட்டர்ன் இறங்குற வரைக்கும் ஒரு வீடியோவும் டிலீட் பண்ணாமல் ஃபுல்லாக போட்டுட்ருக்கேன். ஃபுல் வியூவும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும், எந்த கிளிப்பிங்கும் மிஸ் பண்ணாதீங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மூணு வியூ பாயிண்ட்டுமே சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணியாச்சு, நல்லா இருந்தது, உண்மையாகவே ஒர்த்தான பிளேஸு, வா ஒன்றா சொல்லுவோம். மறுபடியும் நீங்கள் ஏலகிரி வந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டை உங்கள் லிஸ்ட்டில் டாப்பில் வச்சுக்கோங்க, மிஸ் பண்ணக்கூடாத ஸ்பாட் இது. இப்போ நாங்கள் கீழே எங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிட்டுருக்கோம், அங்கேருந்து நாங்கள் எங்கள் வண்டி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். அதாவது ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் இங்கே ஒரு ஸ்பாட் வந்துருந்தோம், அதாவது அட்வென்ச்சர் ஸ்பாட்டு, மவுண்டன் வியூ ஸ்பாட்னு சொல்லிட்டு, அங்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்போ பார்க்கும் போது காஸ்ட் வைஸும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக தான் இருந்தது. இப்போ அந்த ஸ்பாட்டை தான் தேடி போயிட்டுருக்கோம். அந்த இடம் நல்ல இன்டீரியராக சூப்பராக இருக்கும் அந்த இடம், வாங்க போவோம் அங்கேயும்.
நிலா ஊர்ல இருந்து நாங்க அடுத்த ஸ்பாட்டு கிளம்பிட்டோம். அடுத்த ஸ்பாட்டு அட்வென்ச்சர் ஸ்பாட்டு, அதாவது கொஞ்சம் இன்டீரியரா இருக்கும், போற வழி எல்லாமே ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும் வழி, நீங்களே பாருங்களேன். போகிற வழி எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த கோயில், இந்த இடம், அந்த வயல்வெளியெல்லாம் பார்க்கும்போது சிட்டி லைஃப்பை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ண தோணுது. இந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இந்த இடம் தான் அந்த மவுண்டன் வியூ அட்வென்ச்சர் ஜோனு. போயிட்டுருக்கோம், வாங்க போகலாம். இங்கே பார்த்தீங்களா, சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பசங்க வாலிபால் விளையாட்டு. இங்கே சென்னை சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஆள் ஆளுக்கு ஒரு ஃபோனை கையில் வச்சுட்டு பப்ஜி தான் விளையாடிட்டு இருப்பாங்க. ஸ்பாட்டு கிட்ட ரீச் பண்ணிட்டோம், வாங்க உள்ளே போயிட்டு முதல்ல நாங்கள் பார்த்த இந்த அட்வென்ச்சர் வியூக்கும் இப்போ நாங்கள் பார்க்க போகிற வியூக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்ப்போம், வாங்க போகலாம். காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகிறோம். நிறைய ஆக்டிவிட்டிஸ் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். ஜிப்லைன் இருக்குது, அப்புறம் அட்வென்ச்சர் ரைட் இருக்குது, அப்புறம் ட்ராம்போலின் இருக்குது, நிறைய ஆக்டிவிட்டி வச்சுருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஜிப்லைன் பார்த்தீங்களா, ஆனால் ஜிப்லைன் வந்து எனக்கு அந்த ரோப் ரொம்ப லோவாக இருக்க மாதிரி இருக்குது, அதை பார்க்கும் போது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அது ஒர்த்து கிடையாது ஆக்சுவலாக, நீங்களே பாருங்களேன். அதுக்கப்புறம் அந்த அட்வென்ச்சர் பைக் ரைடு கேட்டிருந்தோம். நாங்கள் வந்தப்போ வந்து 150 ருபீஸ், 100 ருபீஸே சார்ஜ் பண்ணாங்க, இப்போ வந்து 400 ருபீஸ் தான். உண்மையாகவே ரொம்ப ரேட் ஜாஸ்தி. உங்களுக்கு ஏலகிரியில் சூப்பரான அட்வென்ச்சர் ஸ்பாட் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் போகும்போது அங்கே வீடியோ எடுத்து ஃபுல் டீட்டெயிலாக போடுறோம். இந்த மவுண்டன் வியூ ஸ்பாட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது, இதுக்கு வாவ் ரேட்டிங்லாம் கொடுக்க முடியாது. ஓகே தான், இந்த ஸ்பாட்லேருந்து நாங்கள் இப்போ வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு எங்கள் ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இன்னியோட ஜேர்னியை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சென்னை கிளம்ப போகிறோம். வாங்க அப்படியே போயிட்டு பேசுவோம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு தோணுச்சு, அதாவது ரீசன்ட் டேஸாக நிறைய நம்ம நியூஸ் பார்த்துருப்போம், நிறைய மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்லிட்டு. என்ன கேட்டிங்கன்னா, ஃபுட் ஹேபிட்ஸ் ஒன்று, எக்ஸசைஸ் ஒன்று, இன்னொரு ஒரு மெயின் பேட் ஹேபிட்ஸ் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம், அது ஒரு முக்கியமான விஷயம். ஒர்க் ப்ரெஷர், வேலை ப்ரெஷரு, அதாவது யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டோம், பேச மாட்டோம், மனசை விட்டு பேச மாட்டோன்றது தான் மெயின் ட்ராபேக்கு நமக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி கூடயும் ஜாலியாக ஒரு ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணி போயிட்டு வாங்க, சூப்பராக ரிலாக்ஸ் பண்ணுங்கள், மன விட்டு பேசுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் நம்ம மனம் விட்டு பேசினாலே நம்ம மேலே இருக்க ப்ரெஷரும் நம்ம தலையில் இருக்க பாரமே கம்மியான மாதிரி இருக்கும். உண்மையாக தாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல நண்பர்களை சேர்த்து வச்சுக்கோங்க, அவங்க கூட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஃபேமிலியோடையும் நிறைய ஷேர் பண்ணுங்கள், நிறைய ட்ரிப் போயிட்டு வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள் லைஃபை. இந்த ஏலகிரி ட்ரிப்பு நம்ம ஹில்ஸ் ஏறினதுலேருந்து மறுபடியும் ரிட்டர்ன் போகிற வரைக்கும் ஃபுல் வியூ இந்த Insta360 X4 வியூவாக காட்டியிருக்கேன், மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் நேரடியாக பார்க்குற மாதிரி எல்லா ஏர்பின் பெண்டும் சூப்பரான வியூவில் இந்த கேமரா வழியை நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறந்துடாதீங்க, இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க, நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு லைக்கை தட்டிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.